மாணவர்களுக்கு கல்வியோடு வாழ்க்கை திறன்களை கற்பிப்பது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இந்த அமைப்பு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நண்பராக, தத்துவ ஞானியாக, வழிகாட்டியாக விளங்க முடியும் என்றார். இதன் மூலம் உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை தொடர்ச்சியாக உயர்த்த முடியும் என்றும் அவர் கூறினார். பேராசிரியர்களின் பணியிடங்களை நிரப்புவதோடு மட்டுமின்றி அவர்களின் ஞானத்தையும் திறன்களையும் அதிகப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கல்வி நிறுவனங்களிலிருந்து அரசியலை விலக்கி வைக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். 2022 ஆண்டிற்குள் மத்திய அரசின் கல்விக்கான செலவை 6% உயர்த்த நித்தி ஆயோக் பரிந்துரை செய்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 1% குறைவாகவே செலவிடப்படுகிறது என்று கூறிய குடியரசு துணைத் தலைவர், இதில் தனியார் துறையினர் கூடுதலாக செலவிடுவதற்கு முன்வர வேண்டும் என்றாா்.